போறீங்க. அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கிறதா வந்து அடுத்த பிளானு. ஸோ சூப்பர், டென்ட் அடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட கேம்பிங் சேர்ஸ் இங்கே தான், அப்படியே வந்து பாபக்யூ இதெல்லாமே பண்ணிட்டு இங்கே தான் வந்து நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த பரட்டு பரட்டி போட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சீனாக இருக்கும். காய்ஸ் நம்ம காலையில் வந்து எந்திரிச்சாச்சு. நம்ம கேம்ப் சைட்லேருந்து வந்து டென்ட்லேருந்து அப்படியே எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சிட்டு காலையில் சரி ஏதாச்சும் சாப்பிட்லாம், அவ்வளோதாங்க. ஹாய் காய்ஸ், கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒமனா பீச் அப்படிங்கிற இடத்துல ஆக்லாண்ட் பக்கத்தில் வந்து டென்ட் அடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட கேம்பிங் சேர்ஸ் இங்கே தான், அப்படியே வந்து பாபக்யூ இதெல்லாமே பண்ணிட்டு இங்கே தான் வந்து நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ இன்னும் சம்மர் வந்து வரலை, இருந்தாலுமே வந்து குளிர் லைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளாங்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நம்மளோட கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நியூசிலாந்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விலாக் இருக்கும். இன்னும் நான் நிறையா இதுக்கப்புறம் சம்மரில் நிறையா கேம்ப் பண்ணலான்னு பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த விலாக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி கேம்ப் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம கேம்பிங் பண்ணுறதுக்கு முக்கியமாக வச்சுருக்கக்கூடிய ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்ட் வச்சுருக்கோம். ஒரு 4 பர்சன் தங்குற மாதிரி ஒரு டென்ட்டு. ஆனால் நாங்கள் 2 பேர் தான் கேம்ப் பண்ணுறோம். 2 கேம்பிங் சேர், குக்கிங் ஸ்டவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் வச்சுருக்கேன். அதே மாதிரி குக்கிங்க்கு தேவைப்படுற ஐட்டம் ஆயில், அப்புறம் சாஸ் இந்த மாதிரி. அப்புறம் டென்ட்டை பிச் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராங்காக பிச் பண்ணுறதுக்கு சுத்தியல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம கேம்பிங்க்கு வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய அளவில் கிடையாது காய்ஸ், அவ்வளோதான். வந்து அடுத்து டென்ட்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுறது தான் அடுத்த வேலை. ஸோ லேம்ப்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, ஆல்ரெடி மேரினேட் பண்ணது. நம்ம உட்காந்து மேரினேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய வேலை கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், பேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுப்பு இருக்குது. ஸோ தண்ணி வந்து இங்கே ரொம்பவும் செலவாகாது, ஏன்னா கடல் தண்ணி இருக்குது. அதிலே போய் அப்படியே ஒரு அலசு அலசிட்டு வந்தால் முடிஞ்சு அப்படியே வந்து பற்ற வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி. என்னோடய மெயின் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேம்பிங் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு குக் பண்ணுங்கள். அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லாயிருக்கு. எப்பயுமே வந்து வீட்டில் குக் பண்ணியோ இல்லை கடையில் வாங்கியோ தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி கேம்பிங் போகும்போது நம்ம அதுக்கு தேவையான குக்கிங் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே குக் பண்ணிங்கன்னா இன்னுமே ஒரு லைவ்லியான எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கேம்ப் பண்ணும்போது. மீட் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே இருக்கும், மேரினேட்டட் மீட்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். காய்ஸ் அவ்வளோதான், அப்படியே வந்து இந்த கேம்பிங் ஸ்டவ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நியூசிலாந்தில் வந்து உங்களுக்கு கேமார்ட், மைட்டர் டென், வேர் ஹவுசிங் எல்லாம் கிடைக்கும், அரௌண்ட் லைக் $35. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டைன் கேஸ் சிலிண்டர்ஸ் கிடைக்கும். இது வந்து சீப்பு தான், இந்த மாதிரி 3 பேக்ஸாக இருக்கும் இல்லைனா 5 பேக்ஸாக இருக்கும். ஸோ இது வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம், ஈஸி தான். எப்படி பற்ற வைக்கிறோன்னு பாருங்கள். இந்த ரெண்டு இந்த ஹோல் இருக்கும், இந்த ஹோலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாப் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே முடிஞ்சு தான், ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். இந்த 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 சிலிண்டரை உள்ளே வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இருக்கிறத வந்து இக்னைட் பண்ணணும், அன்லாக். அவ்வளோதாங்க, பற்ற வச்சாச்சு, பேனை வச்சுருவோம், அவ்வளோதான். இது நீங்கள் வந்து இதில் வந்து ஹீட் வந்து ஹையாக வச்சுக்கலாம், லோவாக வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து லோ, அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு வந்து காற்று அடித்தாலுமே வந்து அணையாத மாதிரி தான் இருக்குது, ஓரளவுக்கு ஓகே தான். கொஞ்சம் காற்று இல்லாத ஏரியாவில் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஒரு தனி சுகந்தாங்க. இந்த மாதிரி வந்து கேம்பை போட்டுட்டு இங்கே குக் பண்ணி சாப்பிட்றது வந்து வேறு லெவல் சீனாக தான் இருக்குது. நீங்களுமே உங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் நியூசிலாந்துலாம் இருந்து, நியூசிலாந்தில் இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, பட் எஸ்பெஷலி நியூசிலாந்தில் கேம்பிங் இன்னுமே ஸ்பெஷலாக தான் இருக்குது இந்த இயற்கையோடு. ஸோ உங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் வந்து கேம்பிங்கை போட்டுருங்க. இப்போது நியூசிலாந்தில் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 PM ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் சீசன், அதனால் இன்னும் இருட்டலை. சம்மர் பார்த்தீங்கன்னா இன்னும் 9:00 வரைக்குமே இந்த மாதிரி வெளிச்சம் இருக்கும். ஸோ இந்த வியூ தாங்க நம்மளோட டென்ட்டுக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய வியூ. எப்படி வியூ இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேற லெவலில் இருக்குங்க. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் அண்ட் லேம்ப் இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக அப்படியே சிக்கனை குக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இந்த இயற்கையை ரசிச்சுட்டு
வேற லெவல்ல இருக்கீங்க. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே டின்னர் குக் பண்ணியாச்சு. அப்படியே குக் பண்ணதை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்க போகலாம். நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிடுச்சு. நம்ம தூங்கி நம்ம டென்ட்லேருந்து எழுந்திரிச்சு வெளியே வந்தாச்சு. வியூ பாருங்கள், சன்ரைஸ் வந்து உங்களுக்கு இங்கேருந்து தரமாக இருக்குது. இந்த கேம்ப் சைட் வந்து ஆக்லாண்டில் மரட்டாய் பீச் ரோடில் தான் நம்ம கேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எங்கெங்கே கேம்ப் பண்ணலாம், எங்கெங்கே கேம்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் இன்னும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே நைட் நம்ம டென்ட் அடித்ததுனால இங்கே யாருமே வந்து டென்ட் அடித்து ஸ்டே பண்ணலை. பட் யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து வீக்கெண்ட்லையாக இருக்கட்டும் இல்லை லாங் ஹாலிடேவாக இருக்கட்டும், இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுல் ஜாம் பேக்டாக தான் இருக்கும். அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமாக இருக்கிறது வந்து இன்னுமே நமக்கு யூனிக் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தோம். சரி, அதை வந்து உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம். நீங்களுமே இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம நியூசிலாந்தில் எங்கெங்கே கேம்ப் பண்ணலாம், எங்கெங்கே கேம்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நியூசிலாந்தில் எங்கே கேம்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் அத்தாரிட்டி இல்லாத ஏரியாவில் வந்து கேம்ப் பண்ணக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கேம்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சர்வேஷன் டிஓசி சைட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே கேம்ப் பண்ணலாம், பெய்டு கேம்ப் சைட், அன்பெய்டு ஃப்ரீ கேம்ப் சைட்ஸ், இதெல்லாம் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கேம்பிங் வந்து பிளேஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். காய்ஸ், நம்ம காலையில் வந்து எந்திரிச்சாச்சு. நம்ம கேம்ப் சைட்லேருந்து வந்து டென்ட்லேருந்து அப்படியே எந்திரிச்சிட்டோம் காலையில். சரி, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பக்கத்துலேயே கடல் நீர் இருந்துச்சு, அதிலே அப்படியே வந்து ப்ரெஷ் பண்ணிட்டோம். ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரி ஃபுட்டு ஏதாச்சும் காலையில் சாப்பிட்லாம், பசியாக இருந்துச்சு. காஃபி மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வராமன்ட்டேன் காஃபிக்கு பாத்திரம். பட் நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் ஸ்டவ் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பட் இது வந்து எப்படி வந்து ஓக்காது அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தீந்துருச்சு. அப்புறம் அதனால் வந்து இப்போ நான் இந்த கேஸ் பாட்டிலை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களுமே கேம்பிங் போனால் நம்மளும் குக் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க, பயங்கர ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த நாப் வந்து இந்த ஹோலில் வந்து ஃபிட்டாக இருக்கணும். மாட்டும்போது இந்த இடத்துல இருந்து இந்த நாப் வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து யூஸ்வலாக மாட்டியிருப்போம். இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் மாட்டி வச்சிடணும். ஆனால் இப்போ இது வந்து காலி ஆயிடுச்சு இந்த பாட்டில். இதை நம்ம எடுத்துடுறோம். இது வந்து கேஸ் பாட்டில் தான், பியூட்டேன் கேஸ். இந்த மாதிரி வந்து $3 for $10, $4 for $10 அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம நியூ இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேப்பை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இப்போ இதில் கேஸ் ஃபுல்லாக இருக்கிறது தெரியுது, இதில் எதுவுமே இல்லைங்கிறதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதை எடுத்து அவ்வளோதான். இதில் இப்படி மாட்டிட்டு, இதில் மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இக்னைட் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அவ்வளோதாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா போட முடியல வாங்கிட்டு வந்த லேம்பை. ஸோ இப்போ வந்து லேம்பை வந்து போட்டு எடுத்து நம்ம அடுத்து லேம்ப் தான் சாப்பிட போகிறோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கேம்பிங்கு. அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிக்கிறது தான் வந்து அடுத்த பிளானு. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு எப்பப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இந்த மாதிரி கேம்பிங் பண்ணுங்கள். மசாலா மட்டும் வந்து நம்ம மசாலா எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேரினேட்டட் மீட்டாக இருந்தாலுமே வந்து நம்ம மசாலா வந்து டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். அதுக்காக அப்படியே ரெண்டு பரட்டி போட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சீனாக இருக்கும். மீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரினேட்டட் மீட் இருக்கும். லேம்ப், சிக்கன், பீஃப் எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்லேயே பேக்கெட் பேக்கெட்டாக வந்து
சேல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே மீட்லாம் வாங்கி முன்னாடியே கட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி கூட கொண்டு வந்துடலாம். குக் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பறவைங்கள்லாம் வந்து நிறையா வந்து பக்கத்திலே வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் பறவைகள் வந்து தூரமாக ஓடிடும், அதுக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து இருந்துட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷங்களோட மனுஷனாக வந்து அதுவுமே வந்து கூட வந்து தான் இருந்துட்டுருக்கு. எப்படா நம்ம ஏதாச்சும் ஃபீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது பார்த்துட்ருக்கு. அவ்வளோதாங்க, இப்படி தாங்க நம்மளோட கேம்பிங் டே வந்து போயிட்டுருந்துச்சு. இவ்வளோ இனிமையாக இந்த இயற்கையோட இந்த புல் தரையில் அப்படியே கேம்ப் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கடல் அலைகளை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய போட் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு குக் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்ப இனிமையான டேவாக தான் போச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து உள்ளே வந்து கேம்பில் வந்து நம்ம டென்ட்டில் படுக்கிறதுக்கு வந்து பெட் இருக்குது, ஏர் பெட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அது ஒரு $20-$240 வந்து வரும், நீங்கள் அதையுமே வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு அன்ஈவன் சர்ஃபேஸாக இருக்கும், ஸோ அதனால் பெட் இருந்தால் கொஞ்சம் ஈவனாக இருக்கும், உங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கேம்ப் சைட் உங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில கேம்ப் சைட்டில் அங்கேயே உள்ளேயே பெயிட் பண்ணுற கேம்ப் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளேயே டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்கும், ஷவர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். இங்கே நாங்கள் தங்கியிருந்த மரட்டாய் பீச் ரோட்டில் வந்து பக்கத்துலேயே டாய்லெட் இருந்துச்சு, ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். நல்ல ஒரு சன்னி டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வியூவை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. நம்ம ஏதோ நியூசிலாந்தில் இருக்க மாதிரி இல்லை, ஏதோ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்கும், குக் ஐலாண்ட்ஸு, ராரோட்டங்கா, அங்கே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது நம்ம ஆக்லாண்ட்லேயே. ஸோ நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக தாங்க இருக்கும் உங்களோட கேம்பிங் நீங்கள் எங்கே பண்ணாலுமே. முன்னாடியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்ம காலையில் எந்திரிக்கும் போது பக்கத்தில் எந்த டென்ட்டும் இல்லை, மக்கள் கூட்டம் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள் அங்கங்கே வந்து டென்ட் அடிச்சிட்டாங்க, டேவும் நல்லா சன்னியாக இருக்கனால வந்து மக்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே பெரிய பெரிய டென்ட் அடித்து குக்கிங் பண்ணிட்டு ஃபேமிலியோட சில் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து கேம்பிங் முடிச்சிட்டோம், இப்போ வந்து திருப்பி ஹாமில்டன் கிளம்ப போகிறோம். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களோட வந்து நம்ம சந்திப்போம், இன்னும் நிறைய இடத்துல கேம்ப் பண்ண போகிறோம், அது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பாய் பாய். அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே வந்து கிளம்பியாச்சு, காரில் தான் வந்திருந்தோம். ஸோ அப்படியே வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் இந்த டே வந்து அழகாக இருந்தால் நியூசிலாந்தோட அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தண்ணியோட கலர் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் ப்ளூவாக இருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் தாங்க வந்து நம்ம கேம்பிங்கில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்களுமே நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா அடுத்தடுத்த கேம்பிங் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சம்மர் வேறு வரப்போகுது, அடுத்து டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி வந்து நியூசிலாந்தில் சம்மர் தான். ஸோ அப்போ இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம கேம்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், உங்களுக்கு நிறையா கேம்ப் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாம் தரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது தகவல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்கள்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். சியர்ஸ் காய்ஸ், நன்றி, வணக்கம்.